பெரும்பாலும் குழந்தையின்மைக்கான சிகிச்சைகளில் ஆண்களுக்கு பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கும் ஈக்குவலாகவே அவங்களோட குறைபாடுகளும் உள்ளன. இதில் பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம்னா, பெண்களுக்கு உண்டான டாக்டர் பார்க்குறோம், அவங்களுக்கு உண்டான டெஸ்ட்டுகள் எடுக்கிறோம், ஆண்களுக்கு வெறும் விந்து பரிசோதனை மட்டும் செய்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்பது அறியாமல் இருக்கிறோம். இன்றைய சிகிச்சை நிலைகளில் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்களில் 40% பெண்களுக்கு உண்டான காரணமும் 40% ஆண்களுக்கு உண்டான காரணமாக அமைகிறது. இதில் மிகவும் முக்கியமானது விந்து அணுக்கள் அளவு மிகவும் குறைவாக உள்ளது. எவ்வாறு விந்து அணுக்களின் அளவை அதிகப்படுத்த முடியும்? இயற்கையான 10 வழிகளை காண்போம். இதில் மிகவும் முக்கியமானது நான் கூறப்போகும் 8வது வழிமுறையாகும். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பு மையம். எங்களோட இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸை அனுப்பிச்சு டவுட்ஸ் கேட்டுக்கலாம். மேலும் எங்களோட சக்தி ஃபர்டிலிட்டி என்கின்ற இணையதளத்தில் எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். விந்து அணு குறைபாடு, இதை எவ்வாறு நல்ல ஆரோக்கியமான நல்ல விரைப்பையிலிருந்து ஆரோக்கியமான விந்து அணுக்களை உற்பத்தி செய்ய முடியும்? இயற்கையான வழிகளை இன்று காண்போம். முதலாவதாக, இறைவன் வந்து நம்மளுடைய விந்து உற்பத்தியாகும் விரைப்பையை உடம்புக்கு வெளியே வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடய உஷ்ண லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அப்டோமினல் ஆர்கன்ஸ்லேருந்து டெஸ்டிஸ் மட்டும் இயற்கையாகவே வெளியே அமைந்துள்ளது. ஸோ அப்படின்னா என்னென்னா, நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையில் தான் நல்ல ஆரோக்கியமான விந்து அணுக்கள் உற்பத்தியாகும். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எப்படிங்க டாக்டர் நம்ம குளிர்ச்சியை வச்சுக்க முடியும் அப்படின்னா, முதல் இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப டைட் அண்டர் கார்மெண்ட்ஸை டைட்டாக அணியிறத ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டும். முந்தியெல்லாம் காலத்தில் முன்காலத்தில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பேண்ட்டெல்லாம் போட ஆரம்பித்த காலத்துக்கு அப்புறம் தான் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸே அதிகமாகிருக்கு. அதனால் இப்போவும் வந்து ஷார்ட்ஸே வந்து பேண்ட் போடுறவங்களுக்கு பாக்ஸர்ஸ்ன்னு சொல்லி வேர்டிக்கல் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் போடும்போது டைட்னஸ் இல்லாமல் ஃப்ரீ ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நல்ல குளிர்ச்சியான நிலை ஏற்படும். ரெண்டாவது, நல்ல நீர் நிறைய பருக வேண்டும். தண்ணி தான் வந்து பேசிக்காக ஒரு பஃபர் சிஸ்டம் ஃபார் த பாடிங்கிறோம். அதனால் தண்ணி நிறைய குடிக்க ஒரு குளிர்ச்சியான நிலை நோக்கி இருக்கும். அடுத்ததாக, ரொம்ப நேரம் நீண்ட தூர பயணங்கள், நீண்ட தூரம் ஒரே சேரில் உட்காந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு டெய்லர்ஸு, ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சேரில் உட்காந்தாங்கன்னா ரொம்ப நேரம் அதே பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு காற்றோட்டம் இல்லாமல் விரைப்பைக்கு ஒரு மிகுந்த உஷ்ணத்தை கொடுக்குது. அதனால் ரொம்ப லாங் டைம் ஒர்க்கிங், லைக் பைக் ட்ராவலிங், பஸ் ட்ராவலிங், ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறது, இதை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். அடுத்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம உடம்பில் உள்ள டாக்ஸின்ஸ் ஹார்மோன்ஸும் அதிகமாக சுரந்து விரைப்பையில் இருக்கிற அணுக்கள் உற்பத்தியை கம்மி பண்ணதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக, தூக்கமின்மை, அதாவது பெரும்பாலும் நகரங்களில் வசிக்கும்வங்களுக்கு நைட் டியூட்டிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறனால தூக்க லெவல் கம்மியாகிட்டே போகும்போது விந்து உற்பத்தி கம்மியாகும். அதனால் மினிமம் ஒரு 6-8 மணி நேரமாவது கண்டினியூஸ் ஸ்லீப் கம்பல்சரி இருக்கணுங்கிறது தான் இதோட அத்தியாவசியமாக உள்ளது. அடுத்ததாக, விந்துப்பையில் உற்பத்தியாகும் அந்த உடற்பயிற்சி மிகவும் அவசியமான ஒன்று. இது என்ன பண்ணுது உடற்பயிற்சி அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எண்டார்ஃபின்ஸுங்கிற ஹார்மோன்ஸ், அதாவது நல்ல இயற்கை குணமுடைய அமிலங்களை உற்பத்தி செஞ்சு நல்ல ஆரோக்கியமான அணுக்கள் உற்பத்திக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்தது, நம்மளுடைய உடற்பருமனில் என்ன ஆகுது அப்படின்னா, லெப்டின், கிரெனின்ஸ் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய உற்பத்தியாகி இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி நம்மளுக்கு வெயிட் விந்து உற்பத்தியை ஹார்மோன் லெவல்லையே அது வந்து தடுத்து நிறுத்துது. ஆக இந்த மாதிரியான ஒவ்வொரு படிகளையும் இயற்கையான முறைகளை நாம் கடைபிடித்தோம்னா நல்ல ஆரோக்கியமான விந்து அணுக்கள் உற்பத்தியாகும். இதன் மூலியமாக நம்மளுடைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மிக விரைவிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலையை நோக்கி அடையும். நம்ம இதை கடைபிடித்தோம்னால் பெரும்பாலும் மருந்துகளையும் மருத்துவர்களுக்கு உண்டான செலவினங்களையும் நம்ம தவிர்த்து இயற்கையான முறையில் சீக்கிரமே ஆரோக்கியமான குழந்தைகளை பெற முடியும் என்று அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.